அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஆன்மீகத்தில் பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் மற்றும் வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்றுதான் பார்க்க போகிறோம். ஆன்மீகம் என்பது பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் பொதுவான விஷயம்தான். ஆனால் ஒரு வீட்டின் மகாலட்சுமி என்று அழைக்கப்படுபவர் பெண். ஆண்களை விட பெண்களுக்கே அந்த வீட்டின் முன்னேற்றத்தில் அதிக பங்கு இருக்கிறது. இவ்வாறு ஒரு குடும்பத்தின் ஆணிவேரான பெண்களுக்கென்று இருக்கின்ற கடமைகள் பலவாகும். எனவே இவர்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களின் பாதிப்பும் அவர்களின் குடும்பத்திலே பிரதிபலிப்பை உண்டாக்கும். அவ்வாறு ஒரு சில பெண்கள் தனக்கும் தெரியாமல் செய்யும் சிறு தவறுகளால் அவர்களின் குடும்பத்திற்கு வரும் பாதிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக, காலை எழுந்தவுடன் பெண்கள் முதலில் செய்யும் ஒரு காரியம் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலமிடுவது. இவ்வாறு கோலமிடும் பொழுது தெற்கு திசை நோக்கி நின்று கொண்டு கோலமிடக்கூடாது. அதுபோல அமர்ந்து கொண்டும் முட்டி போட்டு கொண்டும் கோலமிடுதல் என்பது அதிர்ஷ்டத்தை நம்மிடமிருந்து குறைக்கும் செயலாகும். அடுத்து, நாம் காலை எழுந்தவுடன் உடனே அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. அடுப்பை முதல் நாள் இரவே சுத்தம் பண்ணி இருந்தாலும் கூட அதனை மறுநாள் காலையில் மீண்டும் ஒரு முறை துடைத்துவிட்டு அக்னி பகவானை வணங்கிய பின்னரே அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். அடுப்பை முதலில் பழைய துணியால் சுத்தம் செய்தாலும் அதற்கு பிறகு அதற்கென்று சிறு துண்டை அல்லது ஏதாவது ஒரு துணியை தனியாக வைத்து அதற்கு மட்டுமே பயன்படுத்திவிட்டு தனியாக வைத்து கொள்ளுங்கள். அக்னி பகவான் உங்களை எல்லா விதத்திலும் உங்களை காப்பாற்றுவர் என்பது சாஸ்திரம். அடுத்ததாக, திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணிந்து கொள்வது என்பது நமது வழக்கமாகும். ஆனால் ஃபேஷன் என்ற பெயரில் ஒரு காலில் ஒரு விரலையும் தாண்டி இரண்டு மூன்று விரல்களில் மெட்டி அணிந்து கொள்கிறார்கள். அவ்வாறு செய்வது குடும்பத்திற்கு கஷ்டத்தை உண்டு செய்யும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். அடுத்து, திருமணமான பெண்கள் நெற்றி வகுடில் குங்குமம் வைக்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி பார்த்தவாறு குங்குமத்தை வைக்க வேண்டும். திருமணமாகாத பெண்களும் கிழக்கு திசை நோக்கி நெற்றியில் இரு புருவங்களுக்கு இடையில் குங்குமம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, அமாவாசை தினத்தன்று வாசலில் கோலமிடக்கூடாது. அமாவாசை விரதம் முடிந்து பூஜை செய்து முடித்த பின்னர் மாலை வேளையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு மகாலட்சுமியை வரவேற்கலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் கசப்பு சுவைமிக்க பாகற்காயை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. இவ்வாறு செய்வதால் பாவம் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது. அடுத்து, கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கும் பொழுது பெண்கள் கால்களை மடக்கி மண்டியிட்டு தலையின் நெற்றி பகுதி தரையில் படுமாறு வணங்க வேண்டும். அவ்வாறு பெருமாள் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் துளசியை தலையில் வைத்து அழகு பார்க்க கூடாது. அவற்றை பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும். கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு அங்கு அமர்ந்து தேவையில்லாத கதைகள் பேசவும் கூடாது. அது மட்டுமல்லாமல் நமது பிரச்சனைகளை நினைத்து கொண்டும் இருக்கக்கூடாது. கடவுளின் திருநாமத்தையோ அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தையோ உச்சரித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அடுத்து, இது ஆண் பெண் இருவருமே தெய்வத்தின் விக்கிரகத்தை கைகளால் தொட்டு வணங்குவார்கள். அவ்வாறு செய்வது நமக்கு தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். பூஜை செய்யும் பூசாரியை தவிர மற்றவர்கள் விக்கிரகத்தை தொட்டு வணங்குதல் என்பது கூடாது. அடுத்ததாக, நாம் எப்பொழுதும் சமைத்து சாப்பிடும் பாத்திரங்களை சுத்தம் செய்து வைக்காமல் இரவில் தூங்கச் செல்லக்கூடாது. ஒரு முறை அலசி ஊற்றிவிட்டாவது வைக்க வேண்டும். அடுத்ததாக, பெண்கள் 6 மணிக்கு மேல் தலைவாரக்கூடாது. உப்பும் அரிசியும் எப்பொழுதும் வீட்டில் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்பப்போ வாங்குவது, இல்லை என்றால் தீர்ந்தவுடன் வாங்குவது குடும்பத்திற்கு நல்லது கிடையாது. அரிசியும் உப்பும் வெள்ளிக்கிழமை வாங்குவது விசேஷம். சாதத்தை வீணடிக்காமல் அளவோடு பயன்படுத்த வேண்டும். அப்படி மீந்து போனாலும் அதனை குப்பையில் கொட்டக்கூடாது. அப்படி செய்தால் அன்னலட்சுமியை அவமானம் செய்வது போல் அர்த்தம். அதனால் அதனை காக்கை குருவிகளுக்கு பசியார வைத்துவிடலாம், அதுவே நல்லது. கண்ணாடி பொருட்கள் உடைந்து போனால் அதனை மீண்டும் பயன்படுத்த வேண்டாம். குறிப்பாக கடிகாரம், முகம் பார்க்கும் கண்ணாடி, சாமி போட்டோக்கள் இதனை மறக்க வேண்டாம். சாமி போட்டோக்கள் உடைந்து விட்டாலோ ஏதாச்சும் சேதமாகிவிட்டாலோ கோவில்களிலோ அல்லது குளக்கரைகளிலோ வைத்துவிட வேண்டும். குப்பையில் எரிந்து விடாதீர்கள். வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குப்பைகளை ஓரிடத்தில் ஒதுக்கி வைக்காதீர்கள். கூட்டிய மறுகணமே அதனை அப்புறப்படுத்திட வேண்டும். அடுத்து, அழுக்கு துணிகளை அதிகமாக வீட்டில் சேராமல் பார்த்து கொள்ளுங்கள். மாலை 6 மணிக்கு மேல் நமது அழுக்கு துணிகளை துவைப்பதும் நல்லது அல்ல. அடுத்ததாக, தேவையில்லாத பொருட்களை நாம் தூங்கும் கட்டிலுக்கு கீழே எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது.
அதுபோல் நம் வீட்டில் இருக்கும் பீரோல் மேலேயும் எந்த பொருளையும் வைப்பது நல்லது கிடையாது. கதவின் பின்புறமும் எதுவும் இருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டின் பூஜை அறை என்பது நமக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அறையாகவும் இருக்கிறது. நமக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நேராக பூஜை அறைக்கு தான் செல்கிறோம். ஒரு சில சாஸ்திர விதிமுறைகளை நாம் தெரியாமல் மீறி தவறு செய்தும் விடுகிறோம். இதனால் உண்டாகும் கெடு பலன்களையும் அனுபவிக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பஞ்சித்திரி வைத்திருந்தால் மிகவும் நன்மையான விஷயம்தான். பஞ்சித்திரியால் தீபம் ஏற்றினால் யோகம் உண்டாகும் என்பது ஐதீகம். ஆனால் பஞ்சித்திரியை திங்கட்கிழமை அன்று கைகளால் தொடக்கூடாது என்பது சாஸ்திர நியதி. திங்கட்கிழமையில் பஞ்சித்திரியை கைகளால் தொடுவது அவ்வளவு நல்லது அல்ல. அடுத்து, பெண்கள் வீட்டை விட்டு கோவிலுக்கு செல்லும் பொழுது வீட்டின் வாசலில் கோலம் போட்டுவிட்டு விளக்கு ஏற்றிவிட்டு தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். வீடுதான் முதல் கோவில் என்பதை மறந்துவிடாதீர்கள். வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கு ஏற்றாமல் கோவிலுக்கு செல்வதால் உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்காமல் போக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து, வீட்டில் சாமி படத்திற்கு பிரசாதம் வைக்கும் பொழுது எச்சில் பட்ட பாத்திரங்களை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதற்கென்று தனியாக ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பது சிறந்தது. எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாதுதான். இருப்பினும் அப்படி நீங்கள் எவர் சில்வர் பாத்திரத்தில் படைக்கும் பொழுது அப்படியே உணவை வைக்கக்கூடாது. அடியில் ஒரு வாழை இலையை வைத்து அதில் படைப்பது முறையாகும். எச்சில் பட்ட எவர் சில்வர் பாத்திரத்தில் நேரடியாக சுவாமிக்கு படைப்பது துரதிருஷ்டத்தை தரும். அடுத்து, சாமிக்கு வெறுமனே சாதத்தை படைக்கக்கூடாது. அதில் சிறு துளி நெய் விட்டு படைப்பதுதான் நல்லது. அதுபோல் பாலை படைக்கிறீர்கள் என்றால் சர்க்கரை அதாவது சீனி பயன்படுத்தவே கூடாது. நாட்டு சர்க்கரை, பனைவெள்ளம், பனங்கற்கண்டு தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக, நாம் நம் வீட்டில் சுவாமி படங்களுக்கு சாற்றப்படும் பூக்கள் காய்ந்து போகும் வரை அப்படியே விட்டு விடுவீர்கள். அதுபோல் காய்வதற்கு முன்பே எடுத்து விடுவீர்கள். மலர்கள் காயும் முன்பும் எடுப்பதும் காய்ந்து சருகாகும் வரை படங்களில் விட்டு வைப்பதும் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். காயும் நிலையில் இருக்கும் பூக்களை பவ்யமாக அப்புறப்படுத்தி நீர்நிலைகளில் அல்லது செடிகளில் போட்டுவிட வேண்டும். இதனை குப்பையில் போடுவதும் துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். அடுத்து, பூஜையில் வைக்கப்படும் வெற்றிலையை காம்பை கிள்ளிவிட்டு தான் வைக்க வேண்டும். வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. அதனால் வெற்றிலை வைக்கும் பொழுது காம்பை கிள்ளிவிட்டு வையுங்கள். வெறும் வெற்றிலையை மட்டும் எக்காரணம் கொண்டும் வைக்கக்கூடாது. வெற்றிலையுடன் பாக்கு மற்றும் பூ கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். வெற்றிலையில் தவறு செய்தால் பூஜை நிறைவு பெறாது என்கிற ஐதீகமும் உண்டு. எனவே வெற்றிலையை வைக்கும் பொழுது கவனத்துடன் வையுங்கள். அடுத்து, வாழைப்பழத்தின் காம்புகளையும் நீக்கிவிட்டு தான் சாமிக்கு படைக்க வேண்டும். நான் கூறிய அனைத்தும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டவைதான். சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் என்றுமே போய் கிடையாது. அதனால் நமக்கும் தெரியாமல் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளை சரி செய்தாலே போதும். வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது உண்மை. நான் கூறிய அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.